ولكم في القصاص حياه يا اولي الانباب لعلكم تتقون كتب عليكم اذا حضر احدكم الموت ان ترك خيرا الوصيه للوالدين والاقربين بالمعروف السلام عليكم வரஹமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே மனித உரிமைகளும் மறுமை விசாரணையும் என்கின்ற தலைப்பில் எந்த ஒரு மனிதனும் பிற மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது மோசடி செய்யக்கூடாது அவர்களுடைய உரிமைகளை பறித்துவிடக்கூடாது அப்படி ஒரு காலத்தில் செய்திருப்பார்களே ஆனால் அதற்கு உடனடியாக இந்த துன்யாவிலேயே கணக்கு தீர்த்து வேண்டும் நாளை மறுமை நாளில் எந்த ஒரு பயனளிக்க முடியாத அந்த நாளில் சுற்றி வளைக்கின்ற நாளில் பாவிகள் விரண்டு ஓடுகிற நாளில் நரகவாசிகள் கூட்டம் கூட்டமாக நரகத்தின் பால் இழுத்து செல்லப்படுகிற நாளில் பெற்றோர் பிள்ளைக்கும் பிள்ளை தாய் தகப்பனுக்கும் அண்ணன் தம்பிக்கும் மனைவிக்கும் உதவ முடியாத அந்த நாளில் நாம் செய்திருக்கின்ற அந்த பாதிப்புகள் அந்த உரிமை மீறல்கள் மிகப்பெரிய கொக்கிகளாக நம்மை நரகத்திலே இழுத்து தள்ளிவிடக்கூடாது என்பதை பற்றிய செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம் நம்ம யாருக்கு எதை செய்திருந்தாலும் நாளை மறுமை நாளில் அது கணக்கு தீர்க்கப்படும் அது சம்பந்தமாக ஒரு நபிமொழியை சொல்லியிருந்தோம் அதன் தொடர்ச்சியை நாம் அறிந்துவிட்டு இந்த உலகத்தில் எந்தெந்த வகையிலெல்லாம் மனித உரிமைகள் மீறப்படுகிறது உயிர்கள் பறிக்கப்படுகிறது அதை தடுப்பதற்கு இஸ்லாம் சொல்லுகிற தீர்வு என்ன என்பதை பற்றி நாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வகையான தலைப்பை எடுத்து நம்ம அறிந்து கொள்வோம் இப்போ நேற்று என்ன அறிஞ்சுக்கிட்டோம்னா மறுமை நாளில் ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் உரையாடல் செய்கிறார் இறைவா நீ என்னை அநீதி இழைக்கப்படுவதிலிருந்து காப்பாற்று அப்படின்னு கேட்குறார் அல்லாஹு சொல்கிறான் சரி இறைவா நீ என்னை தான் விசாரிக்க வேண்டும் யாரையும் வந்து என்ன செய்யக்கூடாது என் சார்பாக அல்லது எனக்கு எதிராக விசாரிக்கக்கூடாது அவர் ஃபஸ்ட்டே உணர்ந்துட்டார் கண்டிப்பாக பல பேரை வச்சு இவர் அடித்தார் பிடிச்சாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும் நம்ம வசமாக மாட்டிக்குவோம் யாரையாவது வச்சாதானே மாட்டுவோம் ஃபஸ்ட்டு அல்லாட்டி இப்படி ஒரு பெட்டிஷன் போடுவோம் யாரும் எனக்கு எதிராக வந்து பேசக்கூடாது நீ நான் இப்படி யோசிக்குவோம் அதே நேரத்தில் அவருக்கு தெரியும் நம்ம நாக்கு எத்தனை பேரை திட்டிருக்கு நம்ம காது எத்தனை அநியாயங்களை கேட்டு அதை அங்கீகரித்திருக்கிறது நம்முடைய உள்ளம் எதையெல்லாம் நினைத்திருக்கிறது அதற்கேற்றவார் நம்முடைய செயல்கள் எப்படி அமைந்திருக்கிறது நம் கைகள் எத்தனை பேரை தாக்கி இருக்கிறது நம் கால்கள் எத்தனை பேரை தாக்கி இருக்கிறது நம்முடைய கண்கள் எத்தனை பேரை முறைத்து பார்த்துருக்கிறது சூழ்ச்சி செய்திருக்கிறது ஏமாற்றி இருக்கிறது எல்லாம் இவனுக்கு தெரியும் அப்போ யாராவது வந்து இவர் அடித்தார் இவர் பிடிச்சாருன்னு வந்துட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அதை வச்சுக்கிட்டு தான் அவர் அல்லாட்டி இப்படி கேட்குறார் அல்லாஹ் அதற்கு என்ன பதில் சொல்கிறான் என்பதை தான் இன்றைக்கு நாம் அறிய இருக்கிறோம் அப்போ அல்லாஹ் ரபுல் ஆளுமின் அந்த அடியான இடத்துல சொல்வார் ஃப யூலு அல்லாஹ் சொல்வான் கஃபாபின் ஷஹீதா இன்றைய நாளில் உனக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு நீயும் ஒபில் கிராமில் காத்தி பீன சுகுதா சங்கை மிக்க வானவர்களும் சாட்சி சொல்வதற்கு போதுமானவர்கள் நீ வெளியெல்லாம் ஆள் வேண்டாம் நீயே போதும் சங்கை மிக்க வானவர்கள் இருப்பாங்க அனைத்தையும் நோட் பண்ணியிருப்பாங்க அதையும் சொல்லுவாங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அலா ஃபீஹி அவனுடைய வாய் முத்திரையிடப்பட்டுரும் அவன் பேச முடியாது இனி காலுளி அர்காணிகி இன் தி மற்ற உடல் உறுப்புகளுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிடுவான் நீங்க பேசுங்கன்னு உடனே என்ன செய்யும் தி குபி ஆமாளி இவன் செஞ்ச எல்லா காரியத்தையும் எல்லா உறுப்புகளும் அங்க கக்கிரும் என்ன தான் அடிச்சான் என்னை தான் மிதிச்சான்னு கால் சொல்லும் என்னை தான் பல பேரை ஏமாத்தினான்னு கண்ணு சொல்லும் எல்லா விவரங்களையும் அவன் உடல் உறுப்பு ஒன்று விடாமல் சொல்லிடும் ஒப்பிச்சிடும் அப்போ கடுமையான திவால் ஐட்டம்ல சாட்சி ஃபுல்லாக நம்மள்கிட்டே வச்சுருக்கிறோம்ல வேற எங்கே வைக்கிறது அந்த வேதனையினால் அவன் என்ன செய்வான் கடைசியாக பேச ஆரம்பிப்பான் அப்போ எல்லாம் பேச வைப்பான் இந்த உடல் உறுப்புகளோடு இப்போ இவன் பேசணும் அப்போ அவன் சொல்வான் பைய கூழு போதனில் கும்ப சுகுக்கா நாசமாக போங்க நீங்கள் உங்களுக்காகத்தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் அவன் பேசுவானா ஃப அன் குண்ண குண்த்து நாளில் உங்களுக்காகத்தானே அல்லாட்ட ஒப்பந்தம் போட்டேன் நீங்கள் பண்ண சேட்டை சும்மாவா ஒன்று ரெண்டா கையை பார்த்தும் காலை பார்த்தும் அனைத்தையும் பார்த்து பேசுவான் நீ ஏன் பேசுன நீ எப்படி பேசலாம் உனக்காகத்தானே அல்லாட்ட ஒப்ப இப்படின்னு சொல்லும்போது போது என்ன பதில் சொல்லும் குரான் நல்லா குறிப்பிடுகிறான் பாவிகள் அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் அவர்களுக்கு எதிராக அவர்களின் உடல் உறுப்பெல்லாம் பேச வச்சிருவான் தன்னுடைய சதைகளை பார்த்து அவர்கள் கேட்பார்கள் லிம அலைனா எங்களுக்கு எதிராக ஏன் சாதி சொன்னீங்க மத்தால் சொன்ன பரவாயில்ல ஏன் உடல் அது எனக்கு எதிராக சொல்லலாமா என்று கேட்கும் பொழுது அந்த உடல் உறுப்புகள் சொல்லுமாம் அன் தக்க நல்லா உள்ளதி அன் தக்க செய் எல்லாவற்றையும் பேச வைத்த இறைவன் எங்களையும் பேச வச்சுட்டான் நாங்க என்ன பண்றது சொல்லித்தான் ஆகணும் என்று அவை சொல்லுமா அப்போ அந்த மறுமை நாளில் எதையும் மறைக்க முடியாது எங்கேயும் தப்பிக்க முடியாது யாரிடத்திலும் வெல்ல முடியாது அல்லாஹவிடத்தில் நாம் வீழ்ந்து போகக்கூடிய இடமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்முடைய விரல்கள் எதையெல்லாம் எழுதுச்சி எதையெல்லாம் டைப் டைப்படிச்சிது எதையெல்லாம் பரப்பி இருக்குது எதுக்கெல்லாம் லைக் பண்ணியிருக்குது எதுக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்குது அம்புட்டும் அங்கே வந்து ஒப்பிக்கும் அதுக்கு முன்னாடி நாமளே என்ன செய்யலாம் யார் யாருக்கு என்னென்ன பாதிப்புகளை செஞ்சுருக்கிறோமோ அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கணக்கை தீர்த்து கொண்டோமே ஆனால் அது துணியாவோடு முடிஞ்சு போயிடும் அப்போ நம்ம இதை மனதிலே அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு உலகளாவிய அளவில் எந்த அளவிற்கு மனித உயிர்கள்லாம் பறிக்கப்படுகிறது எதன் காரணங்களினால் பறிக்கப்படுகிறது அதற்கு இஸ்லாம் சொல்லுகிற தீர்வு என்ன என்பதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கலாம் இன்றைக்கு பல்வேறு காரணங்களினால் மனிதர்களுடைய உயிர்கள் கொத்து கொத்தாக பறிக்கப்படுது அதில் உச்சகட்டமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தீண்டாமை தான் நிறவெறி ஜாதி வெறி மொழி பொருளாதாரம் வசதி படைத்தவர்கள் ஏழ்மையில் உள்ளவர்களை அடக்குமுறை செய்கிற இந்த பொருளாதார தீண்டாமை இந்த தீண்டாமையின் காரணத்தினால்தான் மிக கடுமையான தாக்குதல்களும் மனித உரிமை மீறல்களும் அவனுடைய பொருளாதார சுரண்டல்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உலக அளவில் இது ஒரு ஊருக்குள்ள உள்ளூரில் நடக்கிறது மட்டும் இல்லை உலக அளவில் இந்த பிரச்சனை தான் தலைவிரித்து ஆடுகிறது அதனால தான் கல்விக்கூடங்களில் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் அட்டவணையில் என்ன இருக்கிறாங்க தீண்டாமை ஒரு பாவச்செயல் எத்தனையோ இருக்கு திருட்டு இருக்குது கொலை இருக்குது கொள்ளை இருக்குது வட்டி இருக்குது அதையெல்லாம் பாவச்செயல்னு முன்னிறையில் சொல்லித்தராம இதை சொல்லித்தருவார்கள் பிஞ்சிலேயே அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமா பதியணும் தீண்டாமை பாவம்னு தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் என்று ஆழமாக அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தரக்கூடிய நெருக்கடி ஏன் வந்தது என்றால் உலக அரங்கில் தீண்டாமை தலைவிரித்தாடுகிறது சில நாடுகளில் ஜாதி வேறுபாடு சில நாடுகளில் மொழி ரீதியான வெறி சில நாடுகளில் ரீதியான வெறியாட்டம் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்பது சாதாரணமானதில்லை மனித உயிர்கள் நூறு இரநூறுல லட்சக்கணக்கானவர்கள் கொண்டடிக்கப்படுகிறார்கள் இந்த தீண்டாமையினாலேயே எந்த அளவுக்குன்னு கேட்டால் உலக அரங்கிலே இந்த நிறவெறி என்பது நானூறு ஐநூறு ஆண்டுகளாக அமெரிக்காவை ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கிறது வெள்ளையர்கள் கருப்பின மக்களுக்கு எதிராக அவர்கள் ஆடுகிற நர வேட்டை ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அது இன்றைக்கு வரைக்கும் தீர்ந்திருக்கிறதா தீந்த பாடில்லை சமீபத்தில் கூட அந்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து ஒரு கருப்பினத்தை சார்ந்த பெண்மணி கை கொடுக்கும்போது தட்டி எறிஞ்சிட்டு போறார் ஏன் அந்த கருப்பினத்தில் உள்ளவர்களை மனிதர்களாக கூட அவங்க கருத மறுக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த அமெரிக்காவிலே வெள்ளையர்கள் வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எதிராக எத்தனை போராட்டங்கிறீங்க சாதாரணமான நிலையா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு நடந்த ஒரு சோகமான நிகழ்வை அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஒரு கப்பலிலே ஒரு வியாபாரி நானூறு சரக்கு பெட்டி ஏற்று அந்த பயணத்தை தொடங்குகிறான் மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகிறது அந்த சரக்கு பெட்டி போகின்ற நேரத்தில் அதில் ஒரு நூற்றி சொச்சம் பெட்டிகள் பாதிப்பாக இருக்கிறது அடிபட்டு இருக்கிறது அந்த அடிபட்ட அந்த நூற்றி சொச்சம் சரக்கு பெட்டிகளை இங்கே வைத்தால் நானூறு பெட்டிகளும் அழுகி போயிடும் எனவே என்ன செய்யலாம் அந்த நூத்தி சொச்சம் பெட்டியை தூக்கி கடல்ல எரிஞ்சிடலாங்கிற முடிவை வியாபாரி மேற்கொள்கிறார் அப்ப என்ன செய்யறது மீதமுள்ள இருநூத்தி சொச்ச பெட்டியை கொண்டு போய் ஒப்படைப்போம் ஒப்படைச்சிட்டு தனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அங்க இருக்கக்கூடிய காப்பீட்டு கழகத்துல அமெரிக்காவில் முறையிட்டு அந்த நஷ்டிகிட்ட வாங்கிக்கலாம் என்று சொல்லி வியாபாரி ஒரு முடிவெடுத்தார் இதை அறிஞர் அண்ணா அவர்கள் இதை குறிப்பிட்டு விட்டு சொல்கிறார் நான் சொல்வது கதையில் நிஜம் அது சரக்கு பெட்டி அல்ல கருப்பின மக்கள் அமெரிக்காவில் வெள்ளையர்களுக்கு அடிமை சேவகம் புரிவதற்காக கருப்பின மக்கள் அங்கே விலை பேசுவதற்காக வேண்டி அழைத்து செல்லப்படுகிறார்கள் வியாபாரம் நடக்குது மனிதர்களை விற்கிறாங்க இந்த நானூறு பேர் அழைத்து செல்லப்படுகிற பொழுது அதில் ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு நோய்வாய்ப்பட்டு விடுகிறார்கள் பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது அந்த நூற்றி நாற்பது பேரை வச்சா அந்த நோய் மீதமுள்ள இரநூத்தி லட்சலட்சம் பேருக்கு பரவிடும்னு சொல்லி அவர்களை கடலில் தூக்கி எரியணும்னு முதல் முடிவெடுக்கிறான் கதறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க காலில் விழுகிறாங்க எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கன்னு கேட்குறாங்க இவர்கள் கருப்பர்கள் என்ற காரணத்தினால் தூக்கி வீசி எறியப்பட்டார்கள் உயிரோடு துடிதுடிக்க கொல்லப்படுகிறார்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த வியாபாரி இந்த காட்டு மிராண்டி கரையேறினதற்கு பிறகு அமெரிக்காவில் காப்பீட்டுக் கழகத்தில் போய் நிற்கிறான் நான் நானூறு பேரை தூக்கிட்டு வந்தேன் அதில் இரநூத்தி சொச்சம் தேர்ச்சி மற்றவங்களை தூக்கி கடலில் போட்டேன் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுருக்குது காசு கொடுங்கன்னு நிற்கிறான் காப்பீட்டுக் கழகம் என்ன செய்தது நீ அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு வந்து காசாக கேட்குற கிடையாது போன்னு அனுப்பினான் நேராக அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தில் முறையிட்டான் அங்கே நீதிபதிகள் யாருக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் வெள்ளையர்களுக்கு யாருக்காக நீதிமன்றம் நடத்துகிறார்கள் வெள்ளையர்களுக்காக ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொன்னோமே ஒரு குப்பை மேட்டிலே பழைய பேப்பரை அடுக்கி கொண்டு தேடிக்கொண்டு கொண்டு அதை எடைக்கு போடக்கூடிய ஒரு சிறுவன் மாலை நேரத்தில் பத்திரிகைகளை கொண்டு போய் அமெரிக்கா முழுவதும் விற்று வருகின்ற ஒரு சிறுவன் குடிசை வீட்டில் இருக்கின்ற சிறுவன் ஒரு செய்தியை படிக்கிறான் அதிலே ஒரு சம்பவம் வருகிறது அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்திலே ஒரு கருப்பினத்தைச் சேர்ந்தவன் வெள்ளை இனத்தை சேர்ந்தவனால் அடி வாங்குகிறான் அந்த காரணத்தினால் வழக்கு தொடுக்கிறான் அந்த வழக்கு அங்கே தள்ளுபடி செய்யப்படுகிறது காரணம் இங்கே மனிதர்களுக்குத்தான் தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி இந்த கருப்பின மக்களை மனிதர்களாக கூட மதிக்காத அந்த நீதிமன்றத்தினுடைய ஒருதலை பட்ச தீர்ப்பை கேட்டு கலங்கி போனான் அப்பொழுது அவன் சொன்னான் வெள்ளையன் என்னை மிதித்தது கூட என்னை பாதிக்கவில்லை என்னை மனிதர்களாக கூட கருதாமல் இருக்கின்ற நீதிமன்றத்தின் தீர்ப்பால் தான் நான் நொந்து போயிருக்கிறேன் என்று சொன்ன அந்த நிகழ்வை படித்த ஒரு சிறுவன் முடிவெடுக்கிறான் இந்த நாட்டில் எப்படியாவது நாம் முன்னுக்கு வர வேண்டும் இந்த நாட்டிலே வாழுகிற கருப்பின மக்களுடைய விடுதலைக்கு நாம் போராட வேண்டும் என்று முடிவெடுத்தான் அவனுடைய ஏராளமான தோல்விக்கு மத்தியிலே அவனுடைய முயற்சியின் இறுதியாக ஒரு கட்டத்தில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக அந்த இருக்கையிலே வந்து அமருகிறார் அவர்தான் லிங்கன் அந்த சிறுவன் அவர் போட்ட முதல் கையெழுத்து கருப்பின மக்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய அடிமை சங்கிலியை உடைக்க வேண்டும் என்பதற்காக போட்டார் அந்த அளவிற்கு நீதிமன்றம் முழுக்க முழுக்க வெள்ளையர்களுக்கான நீதிமன்றம் அங்க போய் முறையிடுகிறான் நான் நூத்தி சொச்சம் பேரை கடல்ல தூக்கி போட்ட எனக்கு நஷ்டம் ஏற்படுத்தி காசு கொடுங்கன்னு நீதிபதிகள் என்ன பார்த்தார்கள் தெரியுமா ஆமாம் வெள்ளையர்களுக்காக அழைத்து வரப்பட்டவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள் என்றால் அவன் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பான் எவ்வளவு பொருளாதாரம் இழந்திருக்கிறான் என்று அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்திருக்கிற கேவலம் உலகத்தில் ஒரு நாட்டில் நடந்திருக்குன்னா அது அமெரிக்காவில் இவ்வளவு கொடுமை கருப்பின மக்கள் வாகனத்திலே அரசு பேருந்திலே பயணித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அங்கே வெள்ளையர்கள் விரட்டி அடிக்கிறார்கள் அந்த கருப்பின மக்களில் ஒரு பிரஜையாக இருந்த மார்டின் லூதர் கிங் அதற்கு ஒரு போராட்டம் நடத்துகிறார் என்னடா இது நாங்கள் கருப்பின மக்கள் என்றால் நாங்கள் நடமாட உரிமை இல்லையா பேச உரிமை இல்லையா கருத்து சொல்ல உரிமை இல்லையா கல்லூரியில் படிப்பதற்கு உரிமை இல்லையா அனைத்திலிருந்தும் பறிக்கப்பட வேண்டுமா அடே பொது பேருந்தில் நாங்கள் ஏறக்கூடாதா எங்கள் வரிப்பணத்திலே நாடு இயங்குகிறது இதில் இயங்குகிற பேருந்தில் ஏறக்கூடாதா போராட்டம் என்று அறிவித்தார் பலதரப்பட்ட போராட்டங்களை செய்தார் கருப்பின மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை ஒரு கட்டுரை எழுதினார் ஐ ஹாவ் அ ட்ரீம் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்றைக்காவது ஒரு நாள் இந்த கருப்பின மக்களுக்கான வாழ்க்கை கிடைக்காதா என்று ஏங்கினார் அப்படிப்பட்ட சூழலில் அந்த கருப்பின மக்களுக்கு ஓரளவு ஒரு ஆறுதல் கிடைத்தது அது இன்னும் முடிவுக்கு வந்ததா இல்லையே இன்றைக்கும் அந்த கருப்பின மக்களுக்கு எதிரான அந்த கரகோஷம் அந்த நிறவேசம் இருக்கத்தானே செய்கிறது அந்த பாதிப்பால் இன்று வரைக்கும் அங்கே கருப்பின மக்கள் நிம்மதியாக வாழ முடிகிறதா இந்த தீண்டாமை உலகத்திலே ஒவ்வொரு இடத்திலும் மனிதனுடைய உயிரை ஒரு புற்றுநோயாக செல்லரித்து கொண்டிருக்கிறது எந்த இது ஒரு பக்கம் வேற நாடு நம்ம இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இங்கே நிறவெறியை காட்டிலும் ஒரு பக்கம் ஒரு சில மாநிலங்களில் மொழிவெறி இருக்கிறது தன்னுடைய மாநிலத்தின் மொழியைத்தான் ஆட்சி மொழியாக வைத்து கொள்ள வேண்டும் அந்த மொழி பேச தெரியாதவனெல்லாம் நமக்கு எதிரிகள் தீண்ட தகாதவர்கள் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் ஒரு பக்கம் மராத்தியம் இருக்கிறது இன்னொரு பக்கம் கன்னடம் இருக்கிறது இன்னொரு பக்கம் ஒரு சில இடங்களில் கேரளம் இருக்கிறது இப்படிப்பட்ட மொழிவெறி அங்கே மற்ற மொழிக்காரர்களை எட்டி மிதிக்கிறது அவர்களின் உரிமையை தட்டி பறிக்கிறது இது ஒரு பக்கம் நடக்குதா இதையெல்லாம் விட உச்சபட்ச கொடுமை என்ன தெரியுமா சாதி வெறி கடவுளினுடைய பிரம்மணனுடைய தலையிலே பிறந்தவன் தான் பிராமணன் தோளில் பிறந்தவன் சத்திரியன் இடுப்பில் பிறந்தவன் வைசியன் காலிலே காலுக்கு அடியிலே பிறந்தவன் சூத்திரன் என்று சொன்னவர்கள் மனிதர்களை நாலு கூறாக பிரித்தவர்கள் இந்த சூத்திரர்களை யாரும் அண்டக்கூடாது நெருங்கக்கூடாது அவர்களை தொடக்கூடாது என்று அவர்களை வகைப்படுத்தினார்கள் இந்தியாவிலே ஆரம்ப காலகட்டங்களிலே திராவிட தேசமாக இருக்கின்ற காலத்தில் இது கிடையாது இன்றைக்கு பிராமணர்கள் உள்ளே புகுந்தார்களோ ஆரியர்கள் உள்ளே இந்த நாட்டில் புகுந்தார்களோ ஜாதியின் பெயரால் கடவுளின் பெயரால் இந்த தீண்டாமை கட்டவிழ்த்தார்கள் நிலைமை என்னாச்சு பெண்களுக்கு எதிரான சாதி கொடுமை தாழ்ந்த ஜாதியை சார்ந்த பெண்களுக்கு எதிரான கொடுமை நடக்கிறது இன்றைக்கு கேரளா மாநிலத்தில் இருக்கின்ற திருவாங்கூர் என்கின்ற பகுதி திருவாங்கூர் சமஸ்தானம் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே நடக்கின்ற ஒரு அவலம் இன்றைக்கு நாடார்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அன்றைக்கு சாணார்கள் என்று சொல்லப்பட்டார்கள் சாணார்கள் என்ற வார்த்தையே ரொம்ப கேவலமான வார்த்தையாக இருக்கிற காரணத்தினால் நாடார்கள் என்று மாற்றிக்கொண்டார்கள் அன்னைக்கு சாணார்கள்னு சொல்லப்பட்டார்களே அந்த மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கொடுமை என்ன அங்கே தாழ்த்தப்பட்ட பெண்கள் மேலாடை அணியக்கூடாது அரை நிர்வாணமாகத்தான் இருக்கணும் இது சட்டம் அவர்கள் மேலாடை அணிவாரில் ஆனால் இது உயர்ந்த ஜாதி பெண்களுக்குரிய உடை மேலாடையை தாழ்ந்த ஜாதி பெண்கள் அணிவாரில் அதற்கு வரி கட்ட வேண்டும் முளைவரி என்று போட்டார்கள் உங்களுடைய மார்பகத்தை மறைக்கிறீர்களே அதற்கு வரி தாருங்கள் என்று அரசாங்கம் விதித்தது அந்த நேரத்தில் திப்பு சுல்தான் அவர்கள் அந்த பகுதிக்கு போறாங்க திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு இங்கே பல பெண்களுக்கு மேலாடை இல்லாமல் இருக்கிறார்கள் ஒருவேளை அவர்களுக்கு ஆடை வாங்குவதற்கு நிதி இல்லாவிட்டால் சொல்லுங்கள் நாங்கள் பணம் தரோம்ன்னார் மைசூரில் இருக்குது அங்கிருந்து இந்த புலி அங்கே செல்கிறது பணம் நாங்கள் தருகிறோம் இப்படி அவமானம் அவர்களுக்கு இருக்கக்கூடாது அது மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்றார் அப்பொழுது அங்கே சொன்னார்கள் இல்லை எங்கள் பகுதியில் தான் சட்டம் தாழ்ந்த ஜாதி கீழ் ஜாதி பெண்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றார் உடனே திப்பு சுல்தான் அங்கிருந்து அறிவித்தார் இந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப பெறல உங்களுக்கு எதிராக போர் தொடுப்பேன்னார் இப்படி நடக்குது பிரச்சனை ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த தேடுதல் வேட்டைக்கு ஆடை அனுப்புகிறார்கள் யாராவது ஆடை அணிந்திருப்பார்களே ஆனால் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட போய் அடிச்சு மிரட்டி வரியை புடுங்கிட்டு வா என்பதற்கு அவன் பண்ணால் வரி கட்டணும் அவன் ஆபரணம் அடிந்தாலும் கட்டணும் ஏன் தாழ்த்தப்பட்டவன் என்ன உடுத்த வேண்டும் நான் தான் முடிவெடுப்பேன் என்று உயர்சாதி மக்கள் அந்த வேட்டையை அன்றைக்கு ஆடினார்கள் அங்கே நாஞ்சிலி என்கின்ற ஒரு பெண் முப்பது வயது மதிப்புள்ள பெண் என்ன செய்கிறார் இல்ல நான் மேலாடை போடுவேன் என் மானத்தை மறைப்பேன் என்னுடைய உயிரை விட மானம் முக்கியம் என்றால் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அங்கே உத்தரவு போடுறாங்க இந்த சட்டத்தை மீறி அந்த பொம்பளை ஆடை போடுகிறாளா அவளுக்கு ரெட்டை வரி விதிங்கன்னு வச்சுட்டாங்க போனார்கள் வீட்டு வாசல் பணத்தை கொடுகின்றார்கள் பணம் தானே வேணும் இப்படி மார்பகத்திற்கு ஒரு வரியை போட்டு அதை மூடுவதற்கு வரியை போட்டு கொடுமை தானே செய்றீங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே சென்று ஒரு கத்தியை எடுத்து வந்து தன்னுடைய அந்த மர்ம பகுதியை அறுத்து கொடுத்து விட்டால் இதுக்கு தானடா வரி போட்டீங்க எடுத்துக்கிட்டு போங்கடான்டார் இப்படிப்பட்ட ஒரு கோர நிகழ்வு நடந்ததற்கு பிறகுதான் அந்த ஊரில் ஒரு மாற்றம் வருது இனிமேல் இந்த வரி போடுறது நிப்பாட்டுவோன்னு அந்த ஊருக்கு முளச்சி பரப்பு என்ற பேரும் வைத்தார்கள் இன்னைக்கு அந்த பேரை மாத்திட்டாங்க மனோரமா காவலான அந்த ஊருக்கு பேரை மாத்திட்டாங்க இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பெண் இனத்திற்கு எதிராக ஒரு தீண்டாமை வெறியாட்டம் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது ஏதோ நூறு இரநூறு வருஷம் முன்னாடி நடந்துச்சு இப்போ நல்லபடியா போயிருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க இன்றைக்கும் நடக்கிறது எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான தீண்டாமை கொடுமைகள் பொது பாதையில் நடக்கக்கூடாது அவர்கள் பிராமணர்கள் வசிக்கின்ற பகுதியில் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது தோளில் துண்டு போட்டு நடக்கக்கூடாது சலூன் கடைகளில் கூட தலித் மக்களுக்கு தனியாக ஒரு இருக்கை அமைக்கப்பட வேண்டும் ஒரு டீ கடையில் கூட அவர்களுக்கு ரெட்டை கோளை கொடுத்து ஒரு சரட்டையில் அவர்களுக்கு டீ கொடுக்கணும் பொது குழாயில் அவர்கள் தண்ணீர் எடுக்கக்கூடாது குளங்களில் அவர்கள் குளிக்கக்கூடாது ஆலயங்கள் கோயில்களில் நுழையக்கூடாது பொது மையவாடி இருக்க மயான கொள்ளை அந்த மயானத்தில் வந்து அவர்களை அடக்கம் செய்யக்கூடாது தலித்த காரங்களுக்கு மட்டும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு மட்டும் தனி மயானம் அவர்களுக்கு தனி மயானமாக இருந்தாலும் பொது மயானத்தினுடைய வழியை அவங்க பயன்படுத்தக்கூடாது கிராம பொது மேடைகளில் தலித்துகள் பேசவோ மற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவோ கூடாது பள்ளிக்கூடங்களில் இந்த தலித்தின மக்கள் இருப்பார்களே ஆனால் அவர்கள்தான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மலத்தை அல்ல வேண்டும் என்று நிர்பந்திக்கிறது தலித்து குடியிருப்புகளில் பொது தெருவுக்கு செல்ல முடியாமல் தடுப்பு சுவர் போட்டு இந்த பகுதி தளித்து மக்கள் இங்கே உயர்ஜாதி மக்கள் இருக்கிறார்கள் இந்த பகுதியில் அவர்கள் எட்டி கூட பார்த்து விடக்கூடாது என்று தடுப்பு சுவர் போடப்பட்டு இன்றைக்கும் மதுரையில் உத்தரபுரங்கிற ஊரில் இருக்கா இல்லையா அறுநூறு மீட்டர் தடுப்பு சுவர் போட்டு வச்சுருக்காங்களா இல்லையா தீண்டாமை கொடுமை முடிஞ்சிருச்சா அன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் இருந்தாரே சட்டமேதை அவர் அன்றைக்கு எழுதினார் குஜராத்திலே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய ஒரு திருமண நிகழ்ச்சியின் பொழுது அனைவரையும் அழைத்து உணவு பரிமாற்றம் செய்யும் போது கொஞ்சம் நெய்யை கலந்துட்டாங்க அதுதான் அவங்க செஞ்சது பெரிய பாவம் அந்த ஊரில் அவர்களை போட்டு அடிச்சு துன்புறுத்தி நெய் என்பது எங்கள் உயர்ந்த சமூகம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருள் என்ன சாப்பிட வேண்டும் என்று நாங்க தீர்மானிக்கணும் நீ எதை சாப்பிடக் கூடாது என்று நாங்க தீர்மானிக்கணும் இன்றைக்கு சொல்றாங்களே பசுமாட்டை அறுக்காதேன்னு சொல்லி எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இவன் திணித்து கொண்டிருக்கிறானே இந்த நாட்டினுடைய அந்த மதசார்பற்ற தனம் அந்த தனித்தன்மையை பாழாக்கிட்டு இருக்கிறானே ஒவ்வொரு மதத்தவருடைய உரிமையை பறித்து கொண்டிருக்கிறார்களே இந்த நிலை அன்னைக்கு இருந்துச்சு ஒட்டுமொத்த திருமண நிகழ்வை ரணகலமாக்கி விட்டார்கள் ஊர் முழுக்க ஒரு உத்தரவு போட்டார்கள் என்ன சமைக்கிறேன்னு என் கேட்டு சமைக்கணும் நாங்கள் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மட்டும் நடந்துச்சுதா இப்போ நடக்கலையா சமீபத்துல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல இது மாதிரியான ஒரு திருமண நிகழ்வுல மேலதாளத்தோடு கல்யாணம் பண்ணிட்டாங்களாம் இந்த மாதிரி மேலதாளத்தோடு பெரிய அளவில் விமர்சையாக கல்யாணம் பண்றது உயர்ஜாதி மக்களுடைய வழக்கம் நீங்க எப்படி அதை செய்யலாம்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் பயன்படுத்துகிற ஒரு கிணத்துல கீழே தண்ணி இருக்குது அதுல வந்து பெட்ரோல் ஊத்திட்டு போயிட்டாங்க சாகுங்கடான்னு பல நாட்கள் தண்ணி இல்லாம சாகுங்கடா என்று சொல்லிவிட்டு போகிற கொடுமை இந்த நாட்டில் இன்னைக்கு நடக்குதா இல்லையா அது அம்பேத்கர் அவர்கள் எழுதினார்கள் குஜராத்திலே அக்ரஹாரம் என்ற பகுதியில் உயர்ஜாதி மக்கள் வசிக்கிற பகுதியில் தாழ்த்தப்பட்டவன் நடந்து போனான்னா கையில் ஒரு கொவலை வச்சுருக்கணும் அவனுக்கு எச்சில் துப்பும் நேரம் வந்தால் அதில் துப்பிக்கணும் தண்ணீர் தாகம் அடித்தால் அதில் ஒரு கொவலையை வாங்கி வச்சுக்கணும் அதுக்கு ரெடிமேடாக வச்சுக்க அதே மாதிரி உன்னுடைய முதுகுக்கு பின்னால் ஒரு தொடப்பத்தை வச்சுக்க நீ நடந்துக்கிட்டு போகிற இடம் தீட்டாகிக்கிட்டு இருக்குது கூட்டிக்கிட்டே போ என்று சொல்லப்பட்ட கொடுமை இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் தொகுப்பதற்காக வேண்டி போகிறார் டெல்லிக்கு போகிறார் அங்கே ஒரு விடுதியில் தங்க போகிறாரு என்ன ஜாதின்னு கேட்டாங்க அவர் தாழ்த்தப்பட்டறணுன்னு வெளியேற்றிட்டாங்க நைட்டில் அங்கே அவர் வண்டி நிறைய புத்தகம் வச்சுருக்கிறாரு அப்படி புத்தகம் போது அம்பேத்கரை வந்து ஒருத்தர் வண்டியில் தள்ளு வண்டியில் ஏற்றி வாங்கன்னு சொல்லி தட்டரிசாலையில் ஏற்றுவாங்களா அது மாதிரி ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாரு ஆமாம் என்ன பிரச்சனை ஏன் உங்களை அந்த ஹோட்டலில் இருந்து வெளியேற்றிட்டாங்க நான் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் உள்ளவங்க அதனால் வெளியேற்றுறாங்கண்ணா இறங்குடான்ட்டு ஆள் அவன் உயர் ஜாதிக்காரன் இறங்கும் இந்த மாதிரி நொந்து போன நேரத்தில் தான் ஒரு முடிவெடுத்தார் நான் இந்துவா தான் பிறந்தேன் இந்துவா தான் வாழ்ந்தேன் இந்துவா மட்டும் நான் சாக மாட்டேன் என்று ஒரு முடிவெடுத்து வட்டமேஜை மாடாடுன்னு சொல்லி பயங்கரமாக அறிவு பண்ணி விட்டார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தாங்க இவர் எதாவது அறிவு பண்ணி இஸ்லாத்துக்கு போயிட்டாங்கன்னா என்ன ஆவருது இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவரை போய் அச்சுறுத்தி மிரட்டி மதம் மாறுங்க அதை பற்றி கவலை இல்லை இஸ்லாத்துக்கு போவாதீ அவருக்கு தெரியும் இன இழிவு நீங்குவதற்கு ஒரு மார்க்கம் இருக்குன்னு சொன்னா தீண்டாமையின் பெயரால் மனித உரிமைகள் பறிக்கப்படுவதை தடுப்பதற்கு ஒரு மார்க்கம் இருக்குன்னா இஸ்லாம்னு தெரியும் ஆனால் பல அச்சுறுத்தல்கள் அவர் பௌத்த மதத்துக்கு போய் சேர்ந்துட்டார் இப்படிப்பட்ட பின்னணிகள் எல்லாம் நம் நாட்டில் கடந்த காலத்தில் நடந்து முடிந்தது என்று நினைக்காதீர்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப சமீபத்தில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வட ஒரு உயர் உயர்ஜாதிக்கார முன்னாடி ஒரு தாழ்த்தப்பட்டவர் சாப்பாடு சாப்பிட்டான்னு சொல்லி அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான்னா இன்னைக்கு தீண்டாமை கொடுமை இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லையா அப்ப இது என்றைக்காவது தீந்த பாடு இருக்குதா இதுக்கு என்ன தீர்வு சரி மதத்துக்கு மாறலாம்னு ஒரு பெரிய கூட்டம் மாற ஆரம்பிக்குது நம்ம கிறிஸ்துவனா போயிட்டோம்னா அப்ப தீண்டாம ஒளிவுன்னு நினைத்தார்கள் அது மாறுச்சா இங்க பக்கத்தில் காஞ்சிபுரத்தில் தச்சூருங்கிற ஊரில் அருந்ததியர்கள் தலித்துக்காரங்க வந்து கிறிஸ்டினா மாறுறாங்க உனக்கு தலித்து கிறிஸ்டின்னு பேரை வச்சு அதுலேயும் ஜாதியை விட்டப்பாடு இல்லை நீ வரக்கூடாது நீ பொது பாதையில் சர்ச்சில் நுழையக்கூடாது என்று இங்கே மதம் மாறி இருக்கிறது இன்னும் அவர்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த கொடுமை இன்னும் தீரலை அப்போ எங்கே தீர்வு இருக்கிறது இந்த உலகத்தில் நிறவெறியாக இருக்கட்டும் ஜாதி வெறியாக இருக்கட்டும் மொழிவெறியாக இருக்கட்டும் இதை ஒழிக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் சத்திய இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் மனிதர்களுடைய உயிர்கள் புனிதமாக கருதப்படுகிற பாதுகாக்கப்படுகிற மார்க்கமாக இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த அகில உலகத்திலும் இந்த நிறவெறி மொழிவெறி குளவெறி என்கிற அனைத்து தீண்டாமைகளுக்கும் சாவுமணி அடிக்கக்கூடிய வகையில் மக்களிடத்தில் ஒரு சரித்திர புரட்சி ஏற்படுத்தும் வகையில் சில வசனங்களை உலகத்திற்கு சொல்லித்தருகிறான் தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு எத்தனையோ வகையான தத்துவங்களை பேசினார்கள் எதுவுமே ஈடுபடலை தீண்டாமை ஒழுக்கணும் என்ன தத்துவம் ஓ ரத்தமும் ஒன்று ஏ ரத்தம் ஒன்றுன்னு சொன்னால் தீண்டாம ஒழிஞ்சிருந்தாங்க இப்படி சொன்னதுக்கு பிறகும் அந்த தாழ்த்தப்பட்டவனை அடித்தாங்களே தாழ்த்தப்பட்டவனை துன்புறுத்தினாங்களே தீண்டாம ஒழிஞ்சுதா பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மார்ட்டின் லூதர் கிங் எழுதினாரே எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்றைக்காவது ஒரு நாள் இந்த கருப்பின மக்கள் பாதுகாக்கப்பட மாட்டார்களான்னு ஏங்கினாரே அதே மாதிரி வரலாற்றிலே மீண்டும் ஒருவன் எழுதினான் இந்தியாவில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் சாதி கொடுமையால் தற்கொலை செய்து இறந்து போன ரோஹித் வெமுலா எழுதினான் என்னை யாரும் திட்டி விடாதீர்கள் ஜாதி கொடுமையால் என் இன மக்கள் ஒரு காலத்திலும் முன்னுக்கு வர முடியாது என்று நொந்து போய் நான் எழுதி விடுகிறேன் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறேன்னு எழுதிட்டு போனான் எவ்வளோ போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது பல ஆண்டுகளில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற போராட்டங்கள் முடிஞ்ச பாடு இருக்கா அப்ப என்ன தீர்வு உலகத்தில் மனிதர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது தேடுகிறார்கள் அதற்கு மிகச்சரியான ஒரு இடம் இருக்கிறது அது இஸ்லாம் தான் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள் ஏன் அல்லாஹு போதித்திருக்கின்ற அந்த வேத வரிகள் அப்படி இருக்கிறது யா ஐயோ மனிதர்களே இன்னா கலக்கு நாக்கும் உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம் ஷூபன் உங்களை பல கிளைகளாக கோத்திரங்களாக நாம் பிரித்திருக்கின்றோம் ஏன் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக ஒரே மாதிரி ஜெராக்சைட் எடுத்தால் அடையாளம் தெரியாது அன்னையாரு தம்மியாரு மாமையார் மச்சான் யாரு ஒண்ணுமே தெரியாது ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக பலதரப்பட்ட கிளைனர் ஆக்கி இருக்கிறோம் எல்லாருக்கும் தகப்பன் யார் அந்த ஒருவர் ஆதம்தான் அல்லாவுடைய தூதர் உலகத்திற்கு மிக தெளிவாக போதித்தார்கள் மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் ஐயோ மனிதர்களே இன்ன ரப்பக்கும் வாஹித் உங்கள் இறைவன் ஒரே தான் அந்த கடவுள் கொள்கை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தன்ட்டையும் இந்த தீண்டாமல் ஒளிஞ்சு போயிடும் ஏன் அன்ன அபாக்கும் வாஹித் உங்கள் தகப்பனும் தான் எல்லாருக்கும் தகப்பும் ஒருத்தர் தான் நமக்கே ஒரு கேள்வி வரலாம் கணவர் வெல்லவில்லையன்று இருக்கிறார் மனைவியும் ரொம்ப சிவப்பாக இருக்காங்க பிறக்கிற குழந்தை கருப்பாக இருக்காது ஒரு உதாரணத்துக்கு அவங்க தாத்தா பாட்டியில் யாராவது கருப்பாக இருந்து வந்தால் அது வேற எல்லாருமே பார்த்தா வெள்ளையாக இருக்கிறாங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரு தாய் தகப்பன் என்றால் அத்தனை பேருக்கும் மூலப்பிதா அந்த ஆதமலை இஸ்லாம் என்றால் இங்கேயே இவ்வளவு நேரம் ஒரே கலரில் வர வேண்டியதானே ஒரு கேள்வி இருக்கலாம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஆதம் அவர்களை எப்படி படைத்தான் என்பதை ரசூல்ல்லாய் சல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க அல்லாஹு ரபுல்லா ஆலமின் உலகம் முழுக்க எல்லா பகுதியிலிருந்து மண்ணெடுத்து அதை ஆதம் அலி அவர்களாக தொகுக்கப்பட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ அறுபது மூலமாக தொண்ணூறு அடி அவ்வளவு உயரத்திலே தொகுக்கப்பட்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்டார் அதன் காரணமாகத்தான் மனிதர்களில் வெள்ளையாகவும் மானிறமாகவும் சிகப்பாகவும் கருப்பாகவும் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லிஸ்லம் சொல்றாங்க அப்ப இந்த அளவிற்கு ஒரே தகப்பனுக்குத்தான் நாம் அத்தனை பேரும் பிறந்திருக்கிறோம் என்கிற உளப்பூர்வமான சகோதரத்துவம் இருக்குமானால் இடத்துல எங்கேயாவது இந்த நிறைவறி வருமா எல்லாருக்கும் அந்த தகப்பும் ஒருத்தர் தான் நமக்கு இடையில மொழி வேறுபாடு வருமா நமக்கு இடையில ஜாதி வேறுபாடு வருமா இந்த பிறப்பை காரணம் வச்சு தானே பேசலாம் இத என்பதை உளமாற நாம் உணரணும் அல்லாவுடைய பேரொருளால் இந்த நம்பிக்கை தான் முஸ்லீம் சமுதாய மக்களிடத்தில் இந்த நிறவெறியிலிருந்தும் மொழி வெறியிலிருந்தும் இந்த மாதிரியான ஜாதி வெறியிலிருந்தும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது நம்முடைய மனசில் கொஞ்சம் கூட அது படிஞ்சிடக்கூடாது கருப்பா அது ஒரு தீண்டத்தகாது என்று மனதளவில் கூட வந்துடக்கூடாது நாம் அதை குறை சொல்கிறோம்னா நம்ம தகப்பனை குறை சொல்கிறோம் நம்ம தாயை குறை சொல்கிறோம்னு அர்த்தம் அது நம்ம இடத்துல மொழி ரீதியான ஒரு சின்ன ஏற்றத்தால் வரக்கூடாது தமிழ் உருது இது நம்ம மக்கள்கிட்ட பழக்கத்தில் இருக்கிறத பார்க்குறோம் இந்த மாதிரி முஸ்லீம்கள் ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல உருதுக்காரன் என்ன செய்கிறாங்க தமிழ் பேசுகிறவன் முஸ்லீமாக இல்லை அவனுக்கு உருது தெரியல அப்படின்னு நினைக்கிறான் அதுவும் தப்பு சில உருதுக்காரங்க சில தமிழ் பேசக்கூடியன்னு நினைக்கிறாங்க உருதா அது ஒரு மொழியே கிடையாது இங்கிலீஷில் கொஞ்சம் கன்னடத்தில் கொஞ்சம் தெலுங்கில் கொஞ்சம் மலையாளத்தில் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விலைக்கு வாங்கி கடன் வாங்கி ஒன்று சேர்ந்த மொழி இதெல்லாம் வந்து முகலாய மன்னர்கள் ஒரு கோடு வேடு மாதிரி பயன்படுத்தின மொழியை போய் இவன் வச்சுருக்குறாங்க இந்த மொழிக்கு அம்மா அப்பாவே இல்லை இப்படின்னு சொல்லி அனாத மொழின்ட்டு இவன் அவங்கள கேவலப்படுத்துறது அவங்க நீ முஸ்லீமே இல்லை ஏன் உனக்கு உருது தெரியாதுல்ல கேபா ஆகணும் உருதுமே நீ உன முசல்மான் நைபா ஒரே திருப்பி ரசுல்லாவே உருது தெரியாது அப்புறம் அவர் முசல்மான் இல்லையா இப்படி இருக்காரு இல்லையா மக்கள்கிட்ட அட இதெல்லாம் ஒரு அளவுகோலா எல்லாருக்கும் தகப்பன ஆதம் ஒருத்தருக்கு உருது தெரியலன்னு சொன்னால் அவருக்கு வேற மொழி தெரியுது அவ்வளோதானே அல்லாவின் அவர்கள் அரபி மொழி பேசுவாங்க வேற மொழி எதுவுமே தெரியாது அல்லாவின் தூதரவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த வேதம் அரபி மொழி அங்கே வாழுகிற மக்கள் அரபி மொழி பேசுபவர்கள் அங்கே இருக்கிற மக்களிடத்துல அரபி மொழி தெரிந்தவனையும் தெரியாதவனையும் ரசூலை ஏற்றத்தாழ்வை பார்த்துருக்குறாங்களா தீண்டாமை என்கிற கொடுமையை மக்களிடத்தில் எந்த வகையிலும் வரக்கூடாது இது முட்டாள்தனமான அறியாமை கால செயல் என்று சொல்லி மக்கள்கிட்ட அணு அணுவாக அதை கலட்டி எடுத்திருக்கிறாங்க அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலும் இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த இன இழிவு நீங்கும் என்று மக்கள் ஓடி வராங்க அது மொழி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி சாதி கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி இதுதான் தீர்வுன்னு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தமிழகத்தில் மீனாட்சிபுரத்தில் நடைபெற்ற ஒரு மதமாற்றம் இஸ்லாத்தை நோக்கி வந்த ஒரு மனமாற்றம் இருந்ததே ஊர் கிராமமே மாறி வருகிறார்கள் ஏன் நாங்கள் சுதந்திரமாக நடப்பதற்கு சுதந்திரமாக பேசுவதற்கு சுதந்திரமாக வியாபாரம் செய்வதற்கு உரிமை உடனே உடல் பொருளாதாரம் அவனுடைய மானமரியாதை மரியாதை மட்டும் உரிமை இல்லை அதிலிருந்து பிரிகின்ற பலதரப்பட்ட கிளைகள் இருக்கிறது அவன் பேசுவதற்கான உரிமை அவன் ஒரு மார்க்கத்தை ஏற்று செயல்படுவதற்கான உரிமை அவன் கருத்து சொல்வதற்கான உரிமை அவன் கல்வி கற்பதற்கான உரிமை அவன் வியாபாரம் செய்வதற்கான உரிமை அவன் ரோட்டிலே நடப்பதற்கான உரிமை ஒரு பொருளை விற்பதற்கான உரிமை அதை வாங்குவதற்கான உரிமை அவன் உண்பதற்கான உரிமை அவன் பருகுவதற்கான உரிமை அவன் திருமணம் முடிக்க உரிமை அவன் அடக்கம் செய்யப்பட உரிமை என்று ஏராளமான உரிமையும் எங்களுக்கு இஸ்லாத்திலே வழங்கப்படுகிறது அதை நாங்கள் உலகமெல்லாம் முழங்கி பேச முடிகிறது ஆனால் இது நாள் வரையும் நாங்கள் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டோம் யாரும் எங்களை எட்டி பார்க்கல வாஜ்பாய் வரைக்கும் வந்து இறங்குறாங்க மீண்டும் பழையபடி இந்து மதத்துக்கு போயிருங்கன்னு எல்லோரும் வந்தார்கள் அவர்கள் கேட்டது ஒன்றே ஒன்று உங்களையும் எங்களையும் நீங்கள் சமமாக பார்ப்பீங்களா அது முடியாது அப்போ நாங்களும் வர முடியாது அது எப்படி சரியான ஒரு மார்க்கமாக இருக்கும் படைத்த இறைவன் அவன் மட்டும்தான் உயர்வு மற்ற அனைவரும் அடிமைகள் அனைவரும் சமம் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் அனைவரும் சமம் என்பதை அல்லாஹு ஆலமீன் சூரா ஃபாத்திஹா மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் அல்ஹம்துல்லா ஆலமீன் அகிலத்தார் ரச்சகனாகிய அல்லாவுக்கே எல்லா புகழ் நம்ம சொல்கிறோம் அர் ரஹ்மான் ரஹீம் அவன் அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்பாளன் மாளிகின் தீர்ப்பு நாளின் அதிபதி அவன் ஈயா நாபுது இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் ஒய்யா நஸ்தாயின் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் வணங்கப்படுகிற இடத்தில் அல்லாஹ் இருக்கிறான் வணங்கும் இடத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள் அந்த இடத்தில் மிக தெளிவான ஒரு வேறுபாடு காட்டப்படுகிறது அவன் எஜமான் நாம் அத்தனை பேரும் அடிமை அடிமையில் என்னங்க ஏற்றத்தாழ்வு இதில் என்ன உயர்ந்த தாழ்ந்தவன் எல்லாம் ஒண்ணுதான் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் எப்படி இன்ன அக்கிரமக்கும் உங்களில் மிகச்சிறந்தவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் யார் தெரியுமா இந்த அத்து காக்கும் அல்லாஹ்விடத்தில் இரையச்சத்தோடு இருக்கிறாங்களே அவங்க தான் கண்ணியத்திற்குரியவர்கள் அல்லாஹ்விடத்தில் இறையச்சத்தோடு இருக்கிறவர்கள்ட்ட அல்லா நிறத்தை பார்க்க மாட்டான் அல்லாஹ் பொருளாதார படை பலத்தை பணபலத்தை பார்க்க மாட்டான் அவர்களிடத்தை அல்லாஹ் உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியான்னு பார்க்க மாட்டான் அவன் ஏராளமான மொழி பேச தெரிந்தவனா என்று பார்க்க மாட்டான் ஊமையாக இருந்தாலும் சரி உள்ள தூய்மையாக இருந்தால் அதை அல்லாஹ் பார்ப்பான் இது அல்லாவுடைய பார்வை அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே இன்னாக லா எங் இலா சுவரிக்கும் அம்பாளிக்கும் உங்களுடைய தோற்றங்களை அல்லாஹு பார்ப்பதில்லை உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை வலாக்கு எண் இலா குழுபிக்கும் வாமாலிக்கும் உங்கள் உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கிறான் உங்களுடைய செயல்களை அல்லாஹ் பார்க்கிறான் இதுதான் அல்லாஹுக்கு தேவை எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் கேரி மில்லர் என்கின்ற ஒரு கிறித்தவ பாதிரியாராக இருந்தவர் அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு பலதரப்பட்ட காரணங்களை அடுக்கினார் என்னை இந்த இஸ்லாம் ஈர்த்து இருக்கிறது அதற்கு நான் பலதரப்பட்ட காரணிகளை கொண்டிருக்கிறேன் அவர் சொன்னார் எந்த அளவிற்கு என்றால் கிட்டத்தட்ட பைபிள் என்பது இறைவேதம் அல்ல என்று அவரிடத்துல ஒரு வாத பிரதிவாதம் பரபரப்பாக ஓடுகிறது ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முரண்பாடுகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது என்று பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருகிறது உடனே ஒரு முடிவெடுத்தார் நாம் குரானை புரட்ட வேண்டும் குறை கண்டுபிடிக்க வேண்டும் குரானை பற்றி மக்களிடத்திலே அம்பலப்படுத்த வேண்டும் என்று படிக்கப் போகிறார் அங்கே கிறிஸ்தவ சபை அவரை தடுக்கிறது குரானை கை வச்சிடாதீங்க ஏ அது என்னங்க முகமது நபியுடைய வாழ்க்கை சரிதான் இருக்க போகுது அதை நீங்க படிக்கணும் அன்னை கதிஜாவை கல்யாணம் முடிச்ச வரலாறு இருக்க போகுது அதையே படிக்கணும் நீங்க தடுக்கப்படுகிறார் நபி ஈசா நம்முடைய இயேசுவை இழிவுபடுத்தி இருக்கிற புத்தகத்தையா படிக்கப் போகிறீர்கள் என்று தடுக்கப்படுகிறார் அவர் பார்த்தாரு அப்படியா படித்து தான் பார்த்துருவோமே என்று புரட்டினார் இன்றைக்கு குரானில் ஒரு வசனம் என்றால் நம்ம டக்குன்னு தேடி கண்டுபிடிக்க முடியும் ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அவர் ஒட்டுமொத்த குரானையும் புரட்டினார் அப்பொழுது சொல்கிறார் திருமறை குரானில் முகம்மதின் சரிதை இருக்கும் என்று நினைத்தேன் முகம்மது என்கிற பெயரே குரானில் எவ்வளோ இருக்கு நாலே இடத்துல இருக்கு அதில் அகமது ஒன்று மற்ற முகம்மது நாலிடம் ஆனால் ஈசா என்ற பெயர் இருக்கிறதே இருபத்தஞ்சு இடத்தில் நான் பார்த்தேன் இது முகம்மதை பற்றிய வாழ்க்கை வரலாறு புத்தகமாகவே தெரியவில்லையே அவர் மனைவியின் பெயர் இல்லையே அவருடைய பிள்ளையின் பெயர் இல்லையே கதிஜாவின் வரலாறு இல்லையே ஃபாத்திமாவின் வரலாறு இல்லையே அழியாருடைய வரலாறு இல்லையே சொல்கிறார் எங்கு பார்த்தாலும் ஈசாவை இழிவுபடுத்தவில்லையே ஈசபன் மரியம் மரியமின் மகன் ஈசா மரியமின் மகன் ஈசா என்ற சொல்லப்பட்டு இவர் தகப்பனில்லாமல் பிறந்திருக்கிறார் என்று தெல்ல தெளிவாகலாம் சொல்லப்படுகிறது என்கிறார் ஒரு கட்டத்திலே பார்க்கிறோம் இந்த திருமலை குரானில் ஈசா அலை இஸ்லாமுடைய தாயார் அன்னை மரியாதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாக இஸ்தபாக்கி அலா நிசாயில் ஆலமின் ஒட்டுமொத்த பெண் குளத்திலேயே உன்னை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று சிறப்பும் சிலாகித்தும் தானே மரியமுக்கு சொல்லப்படுகிறது இங்கே மரியாதை பற்றி இழிவுபடுத்தப்படவில்லையே நாம் தவறாக சொல்லப்பட்டிருக்கிறோம் புரட்டினார் அப்படி புரட்டப்படுகிற கட்டத்தில் ஒரு கருத்தை சொல்கிறார் இறைவன் திருக்குறான் இறக்கி வைத்திருக்கிறான் தவ்வத்தி எதா அபிலகவியும் வத்தப் அபூ உலகவுடைய ரெண்டு கையும் நாசமாக போட்டும் அவனும் நாசமாக போட்டும்னு வசனம் இருக்கு அதை படிச்சுட்டு அவர் சொல்லுகிறார் அதில் ஏராளமான விளக்கத்தை சொல்லுகிறார் அதில் ஒன்று பாருங்க அபூலகம் குறைஷி குலத்தை சேர்ந்தவன் பெரிய குலம் அவன் அரபி மொழி பேசுபவன் உயர்ந்த மொழி என்று அவர்கள் கருதுகிறார்கள் அவன் வெள்ளை நிறத்தை சேர்ந்தவன் தரமான நிறம் ஆனால் அபூலகவுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை நாசமா போயின்று அவன் போகிற இடம் நரகப்படுகுளி அல்லாஹ் எதை பார்க்கல அவன் மொழியை பார்க்கல அவன் பொருளாதார பலத்தை பார்க்கல அவன் குளத்தை பார்க்கல அவனுடைய எந்த விதமான நிறத்தையும் பார்க்கல எதை பார்த்தான் அவன் உள்ளத்தில் ஒரு ஏகத்துவத்திற்கு எதிரான கிருமி இருக்கிறது அதை பார்த்து நரகத்தில் தள்ளுகிறான் ஆனால் அதே அல்லாஹ் பிலாலுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் மேராஜுக்கு நான் அழைத்துச் செல்லப்பட்டேன் விழாலே உன் காலடி ஓசை நான் கேட்டேன் அவர் சொர்க்கவாசி என்கிற முன்னுரிப்பதில் வந்துருச்சா காலடி ஓசையை கேட்டேன் என்றால் அந்த கருப்பு நிறத்தவருக்கு அங்கே ஒரு இடம் பதிக்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான் ஏன் அல்லாஹ் அந்த நிறத்தை பார்க்கவில்லை அவர் உள்ளத்தில் இருக்கிற கொள்கையின் தரத்தை பார்த்தான் இந்த மார்க்கம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை உணர்ந்து அப்துல் அஹதாக மாறினார் இந்த கேரி மில்லர் என்கின்ற கிருத்த அறிஞர் இப்படி பலருடைய உள்ளத்திலும் இந்த இஸ்லாம் சம்பந்தமான ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது தெரியுமா மனித உரிமைகளை தீண்டாமையின் பெயரால் எங்கெல்லாம் பறிக்கப்படுகிறதோ அதற்கு மிகப்பெரிய சவுக்கடியாக ஒரு மார்க்கம் இருக்குமானால் மனித உரிமைகளை காக்குமானால் ஒரே ஒரு தீர்வு அது இஸ்லாம் மட்டும்தான் என்றார் இதில் நாமெல்லாம் இன்றைக்கு ஹஜ் என்கின்ற அந்த புனித பயணத்தை உம்ரா என்கின்ற அந்த புனித பயணத்தை நம்முடைய வாழ்க்கையில் முதல் முதல் அதை செய்கிற நேரத்தில் பலதரப்பட்ட எதிர்பார்ப்போடு மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு ஒரு ஆச்சரியத்தோடு அதை பார்த்த உடனேயே உள்ளமுள்ளாம் புழுங்கி கண் கலங்கி நின்று இப்படி ஒரு பாக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோமே என்று நினைத்துவிட்டு கலைகிறோம் நாம் அதை பார்த்திருக்கிறோம் அந்த காபா நம்மை ஈர்த்திருக்கிறது ஆனால் சத்திய மார்க்கத்தை தீண்டாமையின் கொடுமையின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டவர்கள் அங்கே சென்று பார்த்தார்கள் காபாவை மட்டுமல்ல அதை சுற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மூமின்களையும் பார்த்திருக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய உள்ளம் பிரகாசிக்கிறது இங்கே பலதரப்பட்ட மொழிக்காரர்கள் வருகிறார்கள் பலதரப்பட்ட நிறத்தவர்கள் வருகிறார்கள் பலதரப்பட்ட குலத்தவர்கள் வருகிறார்கள் பலதரப்பட்ட ஊரை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள் ஏழை பணக்காரர்கள் என்று எல்லோரும் வருகிறார்கள் ஆனால் இவர்களிடத்தில் எந்த தீண்டாமையும் இல்லையே என்று பூரிப்படைந்து விடுகிறார்கள் அவர்கள் சந்தித்த சுவை இருக்கிறதே சாதாரணமானதல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவிலே இந்த நாட்டிலே வாழ முடியாது என்று வெள்ளையர்களுக்கு எதிரான கருப்பின மக்களில் பாதிக்கப்பட்ட ஒருவன் தன்னுடைய தகப்பனை ஆறு வயதிலேயே இழந்த ஒருவர் அங்கே மக்களிடத்திலே மால்கம் எக்ஸாக இருந்து பலதரப்பட்ட திறமைகளை கட்டறிந்து அங்கே ஊரிலே பெரிய அடாவடி பிரச்சனைகள் ஒரு பக்கத்தில் இவர் சிறைபிடிக்கப்படுகிறார் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இஸ்லாம் என்றால் என்ன என்கின்ற அந்த சத்திய வேதத்தை பற்றிய கருத்துக்களை உள்வாங்குகிறார் அல்லாவுடைய மார்க்கத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்ற மாத்திரத்திலேயே சிறைச்சாலையிலிருந்தே ஒன்றை அறிவிக்கிறார் அது நாள் வரைக்கும் அவருடைய மனதில் இருந்த ஒரே ஒரு எண்ணம் வெள்ளையர்கள் அழிந்து நாசமாக வேண்டும் கருப்பர்கள் வாழ வேண்டும் அதாவது கருப்பர்கள் வாழ வேண்டும் வெள்ளையர்கள் தன்னை சமமாக பயன்படுத்த வேண்டும் சமமாக கருத வேண்டும் என்பது நீதி இத்தனை நாள் வரைக்கும் இந்த கருப்பின மக்களை அழித்து கொண்டிருக்கிற வெள்ளையர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது அவர்கள் ஒவ்வொரு நாளும் அழியணும் என்பதுதான் எதிர்பார்ப்பு அவருடைய தகப்பனார் இந்த மார்க்கத்தை விட்டு அவர் இருநாள் வரை இருந்த கொள்கையை விட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு போனால் இந்த வெள்ளை என்கின்ற அந்த நிறவெறியால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம் என்று கிறிஸ்தவத்தை தழுவினார் ஆனாலும் அவர் வீட்டிலே வைத்து எரித்து கொல்லப்பட்டார் அவர் கிறித்துவத்திற்கு மாறினாலும் அவருடைய நிறம் மாறாத காரணத்தினால் கருப்பின மக்களாக நிந்திக்கப்பட்டார் தண்டிக்கப்பட்டார் துன்புறுத்தப்பட்டார் ஆனால் இந்த மால்கம் எக்ஸ் என்ன செய்கிறார் கிறிஸ்தவம் அதற்கு தீர்வு ஏன் இருக்கின்ற கொடுமைக்கார வெள்ளையர்கள் கிறித்தவர்களாகத்தானே இருக்கிறார்கள் இது தீர்வல்ல சிறைச்சாலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அந்த நேரத்தில் அறிவிக்கிறார் எனக்கு சிறைச்சாலையில் வழங்கப்படுகிற உணவு பன்றியின் இறைச்சியாக இருக்கிறது நான் சாப்பிட மாட்டேன் என்கிறார் வெள்ளையர்கள் ஆடி அதிர்ந்து போய்விடுகிறார்கள் என்னடா இது கருப்பர்களுக்கு பன்றி இறைச்சி இல்லாவிட்டால் உயிர் வாழ முடியாது இங்கே இருக்கின்றவன் இந்த மால்கம் எக்ஸ் பன்றி இறைச்சியை சாப்பிட மாட்டேங்கிறாரு இவர் ஒரு புரட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்கிற பதட்டம் அந்த சிறைச்சாலையில் பத்தி எரிகிறது இவருக்கு ஒரு சந்தோஷம் நாம் ஒரு புரட்சி செய்கிறோம் அது மிகப்பெரிய அளவில் வெடிக்கிறதே இஸ்லாம் இப்படி சொல்லித்தந்திருக்கிறது ஏன் அதை சாப்பிடக்கூடாது அதை ஆராய்கிறார் மது குடிக்க மாட்டேன் என்கிறார் எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறார் ஒரு கட்டத்தில் சிறைச்சாலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கம் தான் சரியான மார்க்கம் என்று சொல்லி நேஷன் ஆஃப் இஸ்லாம் இஸ்லாமிய தேசம் என்கின்ற ஒரு இயக்கத்தில் இருந்து முஸ்லீம்களுக்காக அங்கே இருக்கின்ற கருப்பின மக்கள் இஸ்லாத்தை தழுவுவதுதான் தீர்வு என்பதை உணர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவருக்கு ஹஜ் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்து கிடைத்துவிடுகிறது அவர் அந்த அனுபவத்தை ஒரு கடிதத்தின் வாயிலாக தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத கருப்பின மக்களுக்கும் ஏராளமான கடிதங்களை பிரதி எடுத்து அனுப்புகிறார் அதில் எந்த அளவிற்கு அங்குலம் அங்குலமாக இந்த நிறவெறியில் ஒவ்வொரு நாளிலும் உயிரை கையில் பிடித்தவாறு நடமாடிக்கொண்டிருந்தாரோ அதிலிருந்து விடுபட்டு நிம்மதியான மனித உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு புண்ணிய பூமிக்கு சென்றாரோ அத்தனை விஷயங்களையும் அவர் வர்ணிக்கிறார் தன்னுடைய மனைவிக்கு கடிதம் எழுதுகிறார் நான் இதை என் அடிமனதின் ஆழத்திலிருந்து எழுதுகின்றேன் அவருடைய கடிதத்தின் முக்கியமான சில வரிகளை மட்டும் படிக்கிறோம் இந்த புண்ணிய பூமியில் பிரகாசம் எடுத்து ஓடும் அன்புக்கும் பாசத்திற்கும் இணையான அன்பையோ பாசத்தையோ நான் இதுவரை பார்த்ததில்லை சவுதியில் மக்கமா நகரத்திலிருந்து அவர் கூறுகிறார் நிறம் நிலம் இனம் என்பவற்றின் அடிப்படையில் இங்கே எந்த பாகுபாடும் எந்த ஏற்றத்தாழ்வும் கற்பிக்கப்படுவதில்லை நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் முதல் முகமது சல்லா அலிஸ்லாம் ஆகியோர் புழங்கிய இந்த பூமியில் பேதங்களே இல்லை பல்வேறு நிறத்திற்கும் சொந்தக்காரர்கள் என்மேல் பாய்ச்சிய பாசத்தை பார்த்து நான் மூச்சு பேச்சில்லாமல் போனேன் இங்கே இந்த புனித பூமிக்கு பயணம் செய்திடும் வாய்ப்பினை நல்கியதன் மூலம் அல்லாஹ் என் மீது அளப்பெரிய கருணையை அள்ளி வீசிவிட்டான் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் ஆயிரம் ஆயிரம் புனித பயணிகள் உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் வந்து அல்லாகவை துதித்து நிற்கிறார்கள் நீல நயனங்களுக்கு சொந்தக்காரர்கள் கருப்பு நிறத்தை கொண்டவர்கள் இப்படி எத்தனை நிறங்கள் இத்தரை மீது உண்டோ அத்தனை நிறத்தையும் கொண்ட மனிதர்கள் இங்கே உண்டு அத்தனை பேரும் ஒன்று போலவே ஆடை அணிந்தோம் ஒன்று போலவே கிரியை நிறைவேற்றினோம் ஒன்று போலவே தொழுதோம் ஒற்றுமை சகோதரத்துவம் இவை அலைபாயும் மனித சங்கமத்தை நான் இங்கே கண்கூடாக கண்டேன் எல்லோரும் ஒரே விதமான உணர்வையே வெளிக்காட்டினோம் அவர் அமெரிக்காவுக்கு ஒரு செய்தி சொல்கிறார் அமெரிக்கா அவசியம் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இது இஸ்லாத்திற்கு தேவையல்ல இது அமெரிக்காவின் அவசர தேவை ஏனெனில் இந்த மார்க்கம் மட்டும்தான் அமெரிக்காவின் நிறவெறியையும் அதனால் விளையும் தீமைகளையும் வேறொருத்திட முடியும் என்கின்ற முடிவுக்கு வருகிறார் அதற்கு பிறகு சொல்கிறார் விழிகளை வெல்லும் வண்ணங்களை கொண்டவை அங்கிருக்கிற அரபிகளை வெள்ள வெளியேறுன்னு இருக்கிற அரபிகளை பார்த்து சொல்கிறார் நம் நாட்டு அமெரிக்க வெள்ளையர்களை விட அதிக வெள்ளையராகிற இந்த அரபிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய விழிகளை வெல்லும் வண்ணங்களை கொண்டவையாக இருக்கிறது இவர்களின் முடி நமது வெள்ளையர்களின் முடியை விட அழகானவையாக இருக்கிறது இவர்களின் தோல் வெண்மையிலும் வெண்மை இவர்களின் உள்ளங்கள் அவர்களின் தோலை விட வெண்மையாக இருக்கின்றன இந்த வெள்ளையர்கள் ஆப்பிரிக்கர்களிடமிருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த கருப்பரிடமும் சூடானிலிருந்து வந்த கருப்பர்களிடமும் கானாவிலிருந்து வந்த கருப்பரிடமும் என்னிடம் நடந்து கொண்டது போலவே அன்பாகவே நடந்து கொண்டார்கள் இங்கே எல்லோரும் உண்மையான முஸ்லீம் உடன்பிறப்புகள் எல்லோரும் ஏற்று வணங்கும் அந்த ஏக இறைவன் இவர்களின் மனங்களிலிருந்தும் செயல்களிலிருந்தும் அணுகுமுறையிலிருந்தும் சிந்தனையிலிருந்தும் நிறவெறி என்கின்ற அந்த வேற்றுமையை தலையெடுக்காமல் தடுத்திருக்கிறான் இறைவன் ஒருவனே என்ற பேருண்மையை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவர்கள் மனிதர்கள் அனைவரும் ஒரே குலம் என்கிற பேருண்மையை ஏற்றுக்கொள்வார்கள் எல்லோரும் ஒரே குளம்ன்ற கொள்கையை ஏற்றுக்கிறதா இருந்தால் அதற்கு ஒரே தீர்வு இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்று அவர் சொல்கிறார் அதன் பிறகு நிறத்தை காரணம் காட்டி அவர்கள் யாரையும் துன்புறுத்தவோ வெறுக்கவோ உரிமைகளை பறிக்கவோ பறிவு கொள்ளவோ செய்ய மாட்டார்கள் வெள்ளை நிறவெறி என்ற புற்றுநோய் அமெரிக்காவை அழித்து வருகிறது வெள்ளை அமெரிக்காவின் கிறிஸ்தவம் இஸ்லாம் சொல்லும் உன்னத உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒன்றே அமெரிக்காவை அது எதிர்நோக்கும் பேரழிவிலிருந்து காப்பாற்றும் இல்லையேல் இனவெறியால் அழிந்த ஜெர்மனியர்களைப் போல அமெரிக்காவின் வெள்ளை நிறவெறி பிடித்த கிறிஸ்தவர்களும் அழிந்தே போவார்கள் என்று மால்கம் என்ன செய்கிறார் மாலிக் அல் சபாசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்களிடத்தில் இந்த கடிதத்தை தன்னுடைய ஹஜ் பயணத்தினுடைய அனுபவத்தை அவர் பெற்ற பலன்களை அவர் உணர்ந்த நிலைகளை உலகத்திற்கெல்லாம் பரப்புகிறார் இந்த கடிதத்தை மட்டும் என்ன செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்னேகால் மில்லியன் டாலருக்கு விலைக்கு வாங்குறாங்க அவர் எழுதின கடிதம் அவ்வளவு மரியாதையாக மதிப்பாக பார்க்கப்பட்ட கடிதம் அது அந்த அளவுக்கு பரப்பினார் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தால் பெற்றிருக்கிற இன்பத்தை உலகத்துக்கெல்லாம் பரப்பினார் அங்கே வெள்ளையர்களுக்கு கடுமையான ஆத்திரம் பிடித்து விட்டது கருப்பின மக்கள் எல்லாம் கோரஸாக எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இங்கே அமெரிக்காவை இஸ்லாம் ஆளுகிற நிலை ஏற்பட்டு விடுமே என்று கருதிய அந்த வெள்ளையர்கள் ஒரு முடிவு கூறாங்க மால்கம் எக்ஸ் வரும்பொழுது அந்த மாளிக்கை கொலை செய்துவிட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் மாலிக்கு வருகிறார் அவரை விரட்டுகிறார்கள் பல கார்களில் சுற்றி வளைக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் ஒரு மாநாட்டிலே உரை நிகழ்த்த வேண்டும் என்று மாநாட்டிற்கு போய் நிற்கிறார் மக்களிடத்திலே இந்த இஸ்லாத்தினால் தனக்கு ஏற்பட்ட பயன்களை முழங்குவதற்காக நின்று கொண்டிருக்கும் வேளையில் அந்த வெள்ளையர்களால் வெறிபிடித்தவர்களால் அவருடைய குழந்தைகள் மனைவி கண் முன்னாலேயே இவர் சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வீழ்த்தப்பட்டார் என்பது வரலாறு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிற காலம் இன இழிவிலிருந்து நீங்கி சுதந்திரமாக ஒரு கருத்துரிமையோடு தன்னுடைய வாழ்வாதார உரிமையோடு ஓரளவு வாழ முடிந்திருக்கிறது என்றால் அதை உளப்பூர்வமாக அறிய முடிந்திருக்கிறது என்றால் அதற்கு மிக தெளிவான அடித்தளம் இஸ்லாம்தான் என்பதை இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த அளவிற்கு உலகத்தில் இஸ்லாத்தை நோக்கி இந்த தீண்டாமையால் பாதிக்கப்பட்டவர்கள் சாறை சாரையாக வராங்கன்னா நாயகம் சல்லல்லா அலேஸ்வலம் இந்த தீண்டாமைங்கிற அந்த கொடுமை அரபுலக தேசத்திலையும் கட்டவிழ்க்கப்பட்டு இருந்துச்சு மிக கொடுமையாக இருந்துச்சு அங்கேயும் மொழிவெறி இருந்துச்சு அங்கேயும் குளவெறி இருந்துச்சு அங்கேயும் நிறவெறி இருந்துச்சு அதனால்தான் விழாடுறையில்லானவர்களை போட்டு கடுமையாக வேதனைப்படுத்தினார்கள் அப்படியெல்லாம் இருந்த அந்த பூமியில் இந்த மாளிக்கு போய் அந்த மால்கம் எக்ஸ் போய் நான் கண்ட இருக்கிற சரித்திரம் இருக்கிறதே அங்கே வெள்ளை வெளேர் என்று இருக்கின்ற மக்களின் உள்ளங்களும் வெண்மையாகத்தான் இருக்குதுன்னு சொல்கிறாருன்னா அப்படி ஒரு மாற்றத்திற்கு அடித்தளமிட்ட அல்லாஹ்வின் தூதரின் வழிமுறைகள் தான் என்ன ஏராளமான அறிவுரைகள் செயல் வடிவத்தில் இந்த தீண்டாமையை ஒழித்து அல்லாஹுடைய தூதர் அங்கே பலதரப்பட்ட அறிவுரைகளை அங்கே போதித்திருக்கிறார்கள் செயல்முறையும் படுத்தியிருக்கிறார்கள் வரலாறுல ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவாங்க பனு முஸ்தலிக் என்கிற யுத்தம் எல்லாருக்கும் தெரியும் அன்னை ஆயிஷா அலி அவர்கள் அங்கே விடுபட்டு வந்து அவரை சஃப்வான் பின் மாத்தல் என்கிற சஹாபி அன்னை ஆயிஷா அமையாரை ஒட்டகத்தில் ஏற்று அவர் நடந்து ஊருக்கு வந்து இவர்களை அவதூறு பேசி அவர்களை வேதனைப்படுத்திய வரலாற்று பின்னணியில் உள்ள அந்த பனு முஸ்தலிக் யுத்தம் இந்த யுத்தத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் முஹாஜிர்கள் ஒவ்வொன்றா கலந்து 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 ரசுல்லாவோட போருக்கு போகிறாங்க அன்சாரிகளும் அந்த போருக்கு போகிறாங்க இப்படி போருக்கு போய்கிட்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் அவர்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறையிலையும் இந்த தீண்டாமைக்கு எதிராக எப்படி செயல்பட்டாங்க என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா மனித குலத்தை எந்த காலத்திலும் வீழ்த்தணும்னா அதுக்கு உணர்ச்சி ரீதியாக அவர்களை பழிவாங்கிறதுக்கோ ஆள் சேர்க்குறதுக்கோ எதிர்க்கிறதுக்கோ ஒரு அடித்தளமாக இருக்கிறதே இந்த தீண்டாமை தான் எந்த அளவு அல்லாவுடைய தூதர் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு முசைலமா என்பவன் மக்காவுக்கு பக்கத்தில் தாயிஃபுங்கிற ஊர் இருக்குது தாயிஃபுக்கு பக்கத்தில் எமாமாங்கிற ஊர் இருக்குது அந்த எமாமாங்கிற ஊரில் இருந்துட்டு நான் ஒரு தூதராக இருக்கிறேன் எல்லாரும் என்ன பின்பற்றுங்கன்னு சொன்னான் பல பேர் அதை ஏற்க மறுத்தார்கள் நபிகள் நாயத்திற்கு பிறகு எந்த தூதரும் வர மாட்டார்கள் என்பதைத்தான் சொல்லி பலரும் மறுத்தார்கள் அவ எவ்வளவோ சொல்லி எடுபடலை அப்போ ஒரு கருத்தை கருத்தை விதைச்சான் எல்லாரும் யோசிச்சு பாருங்க நாமெல்லாம் பனு ஹனிஃபா குலத்தை சேர்ந்தவங்க முகமது நபி குறைசி குலத்தை சேர்ந்தவர் குறைசி குளத்திற்கு ஒரு தூதர் இருக்க வேண்டுமென்றால் பனு ஹனிஃபாவுக்கு இருக்கக்கூடாதா ஆ அப்படின்னு பற்ற வச்சான் ஆமாம் சரிதானே என்று சொல்லி அங்கே மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் நாற்பதாயிரம் பேர் முசைலம் பின்னாடி நிற்கிறாங்க இவர் தூதன் பொய்த் தூதனுக்கு பின்னால் நாற்பதாயிரம் குழும்பியதற்கு காரணம் இந்த தீண்டாமை தான் இந்த கொடியை நோயை வச்சுக்கிட்டு அணி சேர்த்திடலாம் டக்குன்னு இது ஓ அணி இது ஏன் அணி இந்த மாதிரி செட்டு சேர்த்திடலாம் இந்த மாதிரி கலவரத்தை உண்டாக்கிடலாம் இந்த மாதிரி பிரிவை ஏற்படுத்தியிடலாம் இந்த மாதிரியான மனித குலம் அளிக்கப்படுறதுக்கு மிக அடிப்படையாக இருக்கிறது இந்த தீண்டாமை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரியான ஒரு சிறிய வாசனை கூட அந்த சகாபாக்களுக்கு ஏற்பட்டு விடாத அளவிற்கு பார்த்து கொண்டார்கள் இருந்துச்சே சகாபாக்கள்கிட்ட இல்லையா மதினாவில் ஹவுசு ஹஸ்ரஜ் என்கிற இரண்டு கோத்திரத்துக்கு மத்தியில் வெட்டி கொண்டு இறந்தார்களே அவர்களை அல்லாஹுடைய தூதுரவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதற்கு பிறகு சகோதரத்துவத்தோடு வழிநடத்துலையா அவர்கள்ட இருந்துச்சு அதை எப்படி அல்லாவுடைய தூதர் ஒவ்வொன்றாக அதை கலட்டி எறிந்தார்கள் என்று பாருங்கள் பனு முஸ்தலுக்கு யுத்தத்திற்கு போகும்போது ஒரு பக்கம் அன்சாரிகள் படைதிரண்டு போகிறாங்க ரசூலா பின்னாடி முஹாஜிர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த நாங்களும் வரோம் நாங்களும் வரோண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலுண்டு அவங்களும் செட்டு சேர்ந்து போயிடுறாங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போய் இருந்த நேரத்தில் அங்கே ஒரு முஹாஜிர் இருக்கிறாரு அவர் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் பண்ணுறவர் இப்போ நம்மளே பழக்கத்தில் சில பேர் சில பேர் கேள்வி பண்ணுவாங்க கொஞ்சம் நக்கல் பண்ணுவாங்க கொஞ்சம் கிண்டல் அடிப்பாங்க மனசை பாதிக்காத வரைக்கும் ஓடும் கொஞ்சம் ஜாலியாக போகும் சின்ன சின்ன சேட்டை பண்ணுவாங்க திடீர்னு காதை பிடிச்சி கிள்ளி வைப்பாங்க திடீர்னு பின்னாடி ஒரு தட்டு நல்லா இருக்கேடா மாப்பிள்ளை அப்படிம்பாங்க திடீர்னு முதல்ல டம்னு ஒரு கை வச்சு வளைச்சிருச்சா அப்படிம்பாங்க இந்த மாதிரி குட்டி சேட்டையெல்லாம் நிறைய பண்ணுவாங்க திடீர்னு சேர இழுத்துட்டு உளுந்துட்டியோ உழமாட்ட சுதாரிப்பாக இருப்பேன்னு பார்த்தேன் சரி நீ இனிமேல் கவனமாக இரு இப்படின்னுலாம் கிளப்பி விடுவாங்க ஆனால் இதை கூட இருக்கிறவங்க யாரும் அவ்வளோ பெருசாக நினைக்க மாட்டாங்க ஆனால் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது கோபம் வந்துடும் அவன் ஏதோ கவலையில் கூட இருக்கலாம் அப்போ வெறுப்பேற்றால் தாங்காது இப்படிலாம் பிரச்சனை இருக்குது அப்போ இந்த மனு முஸ்திலைக்கு போருக்கா வேண்டி போனாங்க இல்லையா அதில் இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்கிற ஒரு முகாஜர் என்ன பண்ணுறாரு ஒரு அன்சாரியை வந்து பின்னாடி தட்டு தட்டி விட்டார் உடனே அவர் சகஜமாக எடுத்துக்கல கோவப்பட்டார் கோவப்பட்டு நீ எப்படி என்ன அடிக்கப் போலான்னு சொல்லி ரெண்டு பேர்களில் தகராறு முத்த நேரத்தில் அந்த நேரம் பார்த்து திடீர்னு என்ன ஆகுது இந்த அன்சாரி தொடர் அன்சாரிகளே ஓடி வாருங்கள்னு ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது இப்போ அதான் என்ன அடிச்சிட்டாங்க காப்பாத்துங்கன்னா முகாஜிர் வருவார் அன்சாரி வருவார் அதுக்கு பேர் பாதிப்பை தொடக்கிறது அன்சாரிகளே வாங்கன்னா தான் அணிய ஆரம்பிக்குது இப்ப அப்ப என்ன நடக்கும் முகாஜிரே வாருன்னு இவர் ஆரம்பிக்கிறாரு ஆஹா இப்போதான் ஒரு பெரிய அளவில் தீப்பத்தை போகுதே பெரும் சமூகம் இருக்கிற சகோதரத்தோடு இருக்கின்ற சமூகம் உடைய போகுதே மதினாவிலே வந்து இவர்கள்லாம் எங்களிடத்தில் வேலை செய்ய வேண்டும் எங்களுடைய சொத்துல பாதி கொடுக்கிறோம் சொன்னவங்க மத்தியில் பங்கம் ஏற்பட போகுதே இந்த நேரத்தில் ரசூல்லா இஸ்லாம் கூடாரத்திலிருந்து வெளியே வந்து பார்க்குறாங்க இப்படி ஒரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிறது அங்கே ஒரு தீர்வை ஆரம்பிக்கிறாங்க அந்த பிரச்சனை எப்படி முடிவு கொண்டு வந்தாங்க வந்தாங்கல்ல நாளை இரவு நாம் அறிந்து கொள்வோம் அஸ்லாம்